நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பாதகாதிபதி யோகியாவதும் பஞ்சமாதிபதி அவயோகம் அவயோகியாவதும் எப்படிப்பட்ட சம்பவங்களை நிகழ்த்தும் சம்பவங்களை நீங்க தான் தசாபுக்திகளின் அடிப்படையில் நீங்க சம்பவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழல் பாதகாதிபதி யோகி ஆவது பஞ்சமாதிபதி அவயோகியாவது. உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு ஐந்து குடையவர், பஞ்சமாதிபதினா ஐந்து குடையவர். இப்போ இந்த பஞ்சமாதிபதி ஐந்து குடையவர் எட்டாம் வீட்டில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ அங்கே அவர் அவயோகி என்கின்ற தன்மையும் அடைகிறார். ஆறும் எட்டும் இருள் பாவகங்கள். இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் கடுமையான பாவகத்தன்மை ஆறாம் இடத்திற்கும் இரண்டாவது நிலையாக கடுமையான தன்மை எட்டாம் இடத்திற்கும் உண்டு. மூன்றாம் இடம் பாதி மறைவு ஸ்தானம், அதாவது 25% மறைவு ஸ்தானம். பன்னிரெண்டாம் இடம் வந்து கிட்டத்தட்ட பாதி அளவிற்கு மறைவு ஸ்தானம். எல்லாவற்றிற்கும் ஒரு சதவிகித கணக்குகள் இருக்கின்றன. பஞ்சமாதிபதி அவயோகியாகிறார்னு சொல்றீங்க. ஐந்து குடையவர் எட்டு குடையவராகும் பொழுது கடுமையான அவயோக அமைப்புகளை வருவார். இப்ப இந்த அவயோக அமைப்புகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இரு ஆதிபத்திய தத்துவங்களின் அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும். இரு ஆதிபத்திய கிரகங்கள் எத்தகைய நிலையை தரும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, சரி இங்க இரண்டாம் இடத்தில் குரு இருந்து பார்க்கிறார், சுபத்துவமாக எட்டாம் அதிபதி ஆகிவிட்டார். அவங்கே அவயோகியாக இருந்தால் கூட குரு சுக்கர தொடர்புகள் இருக்கிறார். எட்டாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் மட்டும் இருக்கிறார்கள். பஞ்சமாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார். ஐந்தாம் இடத்தின் பலன்களை 20-25% தான் செய்வார். அதே நேரத்தில் எட்டாம் இடத்தின் பலன்களை செய்வார். தன்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பிற்கேற்ப செய்வார். எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வது 2.2 பாயிண்ட்ல தான் கும்பலக்கணத்திற்கு. ஏனென்றால் புதனுக்கு ஏகப்பட்ட பார்வைகள் இல்லை, புதனுக்கு ஏழாம் பார்வை தான். இரண்டாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டை பார்த்தார். சில நிலைகளில் வேற மாதிரி கூட இருக்கும். ஒரு ஆதிபத்தியத்தின் ஒரு கிரகத்தின் ஒரு ஆதிபத்தியத்தின் மேலே உட்கார்றார், எட்டாம் அதிபதியாக உட்கார்றார். எட்டாம் ஆதிபத்தியம் என்ன, ஐந்தாம் அஞ்ச பத்தி நம்ம பேசல, எட்டாம் ஆதிபத்தியம் என்ன? நான் இப்ப சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துடைய அந்த நிலைகளை வேறு விதமாக பிரதிபலிக்கக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகம். கேவலமான சில விஷயங்கள், தலைகுனிவு ஏற்படக்கூடிய, அந்தஸ்து பறிபோகக்கூடிய விஷயங்கள், கடன் விஷயங்கள், பிரதேசத்தில் போய் வெளிநாட்டில் போயிட்டு தேவையில்லாத ஒரு இடத்துல, வெளிமாநிலத்தில் போயிட்டு கண்காணாத இடத்துல போயிட்டு அசிங்கப்படுத்துகிறது, இந்த மாதிரியான சம்பவங்களை பாபத்துவமான பஞ்சமாதிபதி எட்டில் இருக்கும்போது எட்டோடு தொடர்பு கொள்ளும் போது செய்வார். அவர் பஞ்சமாதிபதின்றதை விட இதுதான், இந்த நிலைமை ரெண்டு பேருக்கு பரிபூர்ணமாக ஏற்படும். சுக்கரன் எடுத்துக்கோங்க, மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகி பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாவார். பன்னிரெண்டாம் வீடு பாதி மறைவு ஸ்தானம்னு தான் சொன்னேன். அப்போ அந்த பன்னிரெண்டாம் வீடு பாதி மறைவு ஸ்தானம் என்கின்ற போது பன்னிரெண்டாம் இடத்துல சில நல்ல பலன்களும் இருக்கின்றன. இப்போது நம்ம அடிக்கடி போகின்ற வெளிநாட்டு அமைப்புகள் பன்னிரெண்டாம் இடத்தால் தான் நடக்குது. ஆகவே அந்த அமைப்புகளின்படி ஐந்தாம் வீட்டிற்கு மிதுன லக்னத்திற்கு 5-12 ஏற்கனவே புத்திரதோஷ அமைப்புகளை கொடுப்பார். ஏற்கனவே மிதுன லக்னக்காரனுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாகவோ அதிகம் பெண் குழந்தைகளாகவோ இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா ஐந்தாம் பாவகாதிபதியே முழுமையான பெண் கிரகமாக இருக்கிறார் இல்லையா, அதனால இருக்கக்கூடிய அந்த அமைப்புல கூடுதலாக ஆண்வாரிசு தடையை கொடுப்பார்.